लक्ष्मीनाथ समारंभां नाथ यामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदां बुध युग्म रुग्म व्यामोहद स्थितराणि त्रिनाय मेने अस्मद् गुरोर् भगवतो सिदेक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यास्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये जयत्याश्रितसंत्रा सद्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्कर சர்வேபியா நமஸ்காரம். ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு 13வது சூர்ணிக்கையே நம்ம பார்க்கலாம். குஷிக சுத கதித நவ விவித கதா, குஷிக சுத கதித நவ விவித கதா. குஷிக சுதன் கௌஷிகன்னா இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரர், குஷிக சுத கதித கத்தித்தன்னா இந்த இடத்துல பாவேக்த பிரத்யம், ஏன்னா வார்த்தை ஒட்டணுமோ இல்லையோ அதுக்காக முதல்லயே சொல்லிடுறேன். அந்த கதையால விதித்த அறியப்பட்ட நவ நூத்தனமான விலக்ஷணமா இருக்கக்கூடிய அளவுல விவித கதா, நானா பிரகாரங்களா இருக்கக்கூடிய திரிசங்கு சுனஸ்தேபன் இவர்களுடைய கதையை கேட்டு அதன் மூலமாக பாக்கியத்தை பெற்றவனே ராமா அப்படின்னு அர்த்தம். விஸ்வாமித்திரருடைய கதையை கேட்டார் சுவாமி தேசிகன். இங்க இந்த விஷயத்தை ரொம்ப ஸ்பஷ்டமாவே சாதிக்கிறார். கங்கா மகாத்மியமாச்சு, அகல்யா சாப விமோச்சனமாச்சு, அங்கிருந்து அகல்யா சாப விமோச்சனம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து கிளம்பி மிதிலா நகரத்துக்கு வரா. மிதிலா நகரத்தை நுழைகிறதுக்கு முன்னாடி அங்க ஒரு மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்கிறதா இந்த சூர்ணிக்கையிலிருந்து தெரியறது. வால்மீகி எடுத்திருக்காரு சதானந்தருடைய ஆசிரமம். இந்த சதானந்தர் இந்த குழந்தைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறார். சதானந்தருடைய ஆசிரமத்துக்கு போறா, அங்க போய் தங்குறா. ஜனக மகாராஜா யாகம் பண்றார், ஊருக்குள்ள பண்ண மாட்டா, ஊருக்கு வெளியில பண்ணுவா. அந்த யாகம் பண்ற இடத்துக்கும் இந்த ஆசிரமத்துக்கும் ரொம்ப கிட்டதான் இருக்கு. சதானந்தர் இந்த குழந்தைகள்லாம் ஆயிட்டு வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சதானந்தர் விஸ்வாமித்திரர் இந்த குழந்தைகளை பார்த்து சொல்றார், விஸ்வாமித்திரர் கதைகள்லாம் சொன்ன கதைகள்லாம் கேட்டீங்களே, விஸ்வாமித்திரர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் அந்த குழந்தைங்க கிட்ட. சுவாமி தேசிகனே இதை சொல்றார், குஷிக சுத கதித நவ விவித கதா. அதாவது விஸ்வாமித்திரராலே சொல்லப்பட்ட கங்கா அவதரணம் போன்ற கதைகள் எல்லாத்தையும் பெருமாள் கேட்டுண்டார் இல்லையா, அந்த பெருமாள் கேட்டுண்ட அந்த விஷயத்த விஸ்வாமித்திரர் சொன்னாரோ இல்லையோ, இப்ப விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சதானந்தர் சொல்லி கேட்கிறார் பெருமாள். விஸ்வாமித்திர ரிஷி எப்பேற்பட்ட மகரிஷி அப்படின்னு ராமன் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. விஸ்வாமித்திரர் விஷயமாக சதானந்தர் சொல்ல பலவிதமான உபாக்கியானங்களை கேட்டி தெரிந்து கொண்டவனே ராமா அப்படின்னு, ஜெய ஜெய உனக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றார். திருசங்கு சொர்க்கம் சுனஸ்தேபன காப்பாத்தினது, இது மாதிரியான விஷயங்கள். இதுக்கு தெம்பரை ஆண்டவன் ஒரு உரை எழுதியிருக்கார்,
அதுல விஸ்வாமித்திரரே சொன்ன கதைகள்னு சொல்லிட்டு 9 கதைகள் இருக்கு. இப்போ இதுல வந்து நமக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல விஸ்வாமித்திரர் சொன்னதுன்னு பார்த்தால், பிரசித்தமா இன்னைக்கு கங்கா அவதரணம் இருக்கு, அகல்யா சாப விமோச்சனம் இருக்கு, இன்னும் சில கதைகள் எல்லாம் சொல்லியிருக்காள். ஆனால் இது களமடைந்த பார்த்தால் ஸ்தான்வாசிரமத்துல மன்மதனை எரிச்சது, கங்கையை தாண்டப்ப சரயு நதியுடைய கதை, விருத்ரவதம் அதாவது தாட்டகின்ற யக்ஷினி அகஸ்தியரிடத்துல எப்படி அபச்சாரப்பட்டால், சுகேது அவளுடைய ஆத்துக்கார் பேர் சுனந்தன் இது மாதிரியா சொல்றார், வாமனாவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார், சித்தாசிரமத்திலிருந்து புறப்படும் பொழுது ஜனக தனுகு அப்படின்னு அவருடைய பிரபாவம், சோனாநதி கரையில கௌசிகருடைய சொந்த கதையே இருக்கு, கங்கா தீரத்துல பாகீரதி கதை, அதுல பார்த்தால் பார்வதிக்கு குகன் அதாவது சுப்பிரமணிய பெருமாள் எப்படி பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு, சகரபுத்திரர்களுடைய கதை, ஜான்னவி நதிய தாண்டின பிறகு விசாலா நகரத்தினுடைய க்ஷீராப்தி மதனம் எப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அமிர்தம் கிடைச்சது எப்படின்னு, திதி தபஸ் சுமத்ரி அப்படின்ற இக்ஷுவாக்கு வம்சத்து அரசர்களுடைய கதை, கௌதமாசிரமத்துல அகல்யா சாப விமோச்சனம், இப்படி எல்லாம் இருக்கும்பொழுது ரகுவம்சத்துல காளிதாசன் சொல்றான், இவ்வளவு கதை சொல்லிட்டு வந்தா நடந்து போற களைப்பே தெரியவே தெரியாது குழந்தைகளுக்கு, எப்படி குழந்தைகளை அழிச்சுட்டு போகணும்ன்றத விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்ன்றான் காளிதாசன். அப்படி இருக்கும்பொழுது இந்த இடத்துல விஸ்வாமித்திரருடைய பிரபாவத்தை சதானந்தர் சொல்றார், நாதிக்ராந்தம் முனி சிரேஷ்ட யத்கர்த்தவ்யம் கிருதம் மயா சங்கதா முனினா பத்னி பார்கவே நவே ரேணுகா, செய்ய வேண்டியதை தவற மாட்டேன் நானு, செய்ய வேண்டியதெல்லாம் எத் கர்த்தவ்யம் கிருதம் மயா, அப்பாவும் அம்மாவும் சேர்த்து வச்சுட்டேன். இந்த சதானந்தர்ன்றவர் அகல்யக்கும் கௌதமருக்கும் பிறந்த பிள்ளை, அப்பா அம்மாவை சேர்த்து வச்சுட்டேன் அப்படின்ற, எப்படி பார்கவரோட ரேணுகா காந்தி ரேணுகா பத்னி அவள் பார்கவருடைய பத்னி சேர்ந்தாலோ ரேணுகா தேவி அது மாதிரி சேர்த்துட்டாராம், ஒரு தகராறும் இல்லைன்னு. அப்ப அந்த அளவுக்கு சதானந்தருக்கு ஒரு ஆசை அப்பா அம்மா சேர்ந்துட்டான்னு. விஸ்வாமித்திரர் சொல்ல கேட்டு ஆனந்தப்பட்டு விஸ்வாமித்திரருடைய பெருமைகள் எல்லாத்தையும் பேசுறார். இந்த இடத்துல பெருமாள் திருமொழியில ஆழ்வார் சாதிக்கிறார், செவ்வரி நற்கரு நெருங்கண் சீதை காகி சினவிடையோன் சிலை இருத்து மழுவாலேந்தி வெவ்வரி நற்சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரன் தன்னை தெவ்வரிஞ்சி நெடும் புரிசை உயர்ந்த பாங்கர் தில்லை நகர் திருச்சித்திர கூடன் தன்னுள் எவ்வரி வெஞ்சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவார் இணையடியே இறைஞ்சினேனே. குலசேகர ஆழ்வார் அற்புதமா அனுபவிக்கிறார் இந்த விஷயத்த. அப்படி வால்மீகி பகவான் மேல சொல்லிக் கொண்டு போகும்பொழுது வசிஷ்டா விஸ்வாமித்திரருடைய கதையை சதானந்தர் சொல்றார். வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு விஸ்வாமித்திரர் போறார். அவர் ராஜாவா இருந்தப்போ வேட்டையாடுறதுக்காக போற சமயத்துல வசிஷ்டருடைய ஆசிரமம் வந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போறார். வசிஷ்டஸ்ய ஆசிரம பதம் நானா விருட்ச சமாகுலம் பிரசாந்த ஹரிணா கீர்ணம் த்விஜசங்க நிஷேவிதம். அவ்வளவு அழகா இருக்கு வால்மீகி வர்ணிக்கிறார் இந்த இடத்துல. பிரம்ம ரிஷி கணசங்கீர்ணம் தேவ ரிஷி கணசேவிதம். பிரம்ம ரிஷி பரமாத்மா பத்தி பிரம்மத்தை அறிந்தவர்கள் எல்லாம் பிராமணோத்தமர்களாக இருக்கக்கூடிய ரிஷிகள் எல்லாம் நிறைஞ்சி இருக்கா அந்த வசிஷ்டாசிரமத்துல. நாரதர் தும்புரு முதலான மகரிஷிகள் எல்லாம் இருக்கா. ரிஷிபிகி வாழக்கில்லீஹி ச ஜபஹோம பராயணைஹி, வாழக்கில்லியர்கள்லாம் இருக்கா நிறைய பேர் அந்த இடத்துல. அவர்கள் எல்லாமும் அற்புதமான ரிஷிகள்.
பலமூலாசனைஹி தாந்தைஹி ஜிததோக்ஷைஹி ஜிதேந்திரியைஹி எல்லாம் வர்ணிக்கிறார். சீர்ண பர்ண சனேர் ததா அப்பக்ஷா வாயு பக்ஷாகன்னு காற்றை உண்டவர்கள் நீரை உண்டவர்கள். எப்படி பாருங்க, மரத்திலிருந்து பொறுத்து அந்த இலைய தின்னால் அந்த மரத்துக்கு வலிக்குமேன்னு அதை கூட மரத்தினுடைய ஹிம்சையா நினைச்சு கீழே விழுந்து காஞ்சி தானா கீழே விழுந்த சரக தின்னக்கூடிய இலைகள், சரக தின்னக்கூடிய சரக இலைகளை தின்னக்கூடிய அந்த ரிஷிகள்லாம் கூட அங்க இருந்தாலாம். வாழக்கில்லேகி வாழக்கில்லியாள்னு சில ரிஷிகள், அவெல்லாம் சூரியோதயத்துக்கு முன்னாடி அர்க்கியம் விடுறதுக்காக ஏற்பட்ட ரிஷிகள். ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டியா இருப்பான் அந்த ரிஷிகள்லாம். கதைகள் வாசிங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். புராணத்துல வாழக்கில்லியர்களை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்கா. அதுவும் எப்படி நரசிம்மபிரியாலே கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி வந்தது, ஏபிஎன் சுவாமி ரொம்ப அழகா எழுதியிருந்தார், வாழக்கில்லியர்களும் கருட பகவானும் அப்படின்னு ஒரு கதை வந்தது. அந்த அளவுக்கு வசிஷ்டர்கிட்ட அவெல்லாம் சாஸ்திரம் வாசிக்கிறதுக்காக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்திருக்காள் அவெல்லாம். அந்நேகி வைகானசைகி சைவ சமந்தாத்து உபசோபிதம். சில வைகானச அர்ச்சகர்கள்லாம் வந்திருக்காருன்னு இப்ப வால்மீகியே சொல்றார். அந்த அர்ச்சகர்களான ரிஷிகள்லாம் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட வசிஷ்டாசிரமம் அது. விஸ்வாமித்திரர் வந்த உடனே, கௌசிகன் வந்த உடனே கௌசிகனுக்கு அர்க்கபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுக்கிறார், சாப்பிடுறதுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் பண்றார், ஏற்பாடு பண்றேன் வாங்க உள்ள அப்படின்றார். சைன்யத்தெல்லாம் வாசல்லையே நிக்க வச்சுட்டு விஸ்வாமித்திரர் உள்ள போறார். ஏன் சைன்யத்தெல்லாம் வாசல்லையே நிக்க வச்சுட்டு உள்ள வரலாமே அப்படின்றார். இந்த ராஜா தான் வரேன், இந்த ரிஷிகிட்ட இன்னும் இருக்க போறது என்ன, அதிக அதிகபட்சம் ரெண்டு வாழைப்பழத்தை வச்சு கொடுக்க போறார் அவ்வளவுதானே, இல்ல எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆப்பிள் இருக்கும், அதை தவிர வேற என்ன இருக்க போறது இந்த ரிஷிகிட்டன்னு பார்க்கிறார். என் சைன்யம்லாம் எத்தனையோ பேர் ஆயிரக்கணக்கான சைன்யங்கள் இருக்கு, அவெல்லாம் வாசல்லயே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன், என்னவோ சீக்கிரம் அனுப்பிச்சேன்னா நான் போறேன். ஏன் எல்லாருக்கும் நான் வந்து போஜனம், மத்தியான போஜனம் இங்கேயே ஆகட்டும், ததியாராதனை பண்றவான், உம்மிடத்துல என்ன இருக்க போறதுன்னு. உடனே அவர் சொல்றான், போஜனேன மகர் மகார்கேன சத்காரம் சம்விதத்வமே. எப்படி இருக்கணும் தெரியுமா, நீங்களா எனக்கு பண்ண போறீங்கோ சரியானா, நேர பின்னாடி ஆயிடுச்சுன்னு போறாராம். காமதேனு கட்டப்பட்டிருக்கா, பசுக்கள் கூட்டங்கள்லாம் நிறைய கட்டப்பட்டிருக்கு, அந்த சபலே அப்படின்னு ஒரு சபலான்னு ஒரு மாடு, அது காமதேனுடைய வம்சத்தை சேர்ந்த மாடு. ஏக் ஏகி சபலே க்ஷிப்ரம், அந்த சபலைய கூப்பிடுறார். ஏ சபலா இங்க வா, இத்தனை பேர் வந்திருக்கா, மொத்த பேருக்கும் ஒரு ஆயிரக்கணக்கான பேருக்கு ததையார் அதனை தயார் பண்ணுன்றார். போஜனேன மகாரகேன சத்காரம் சம்விதத்வமே, சத்காரம் பண்ணு சீக்கிரம் பண்ணு. பார்க்கிறார் விஸ்வாமித்திரர், என்ன ஆச்சரியம் இது, என்ன ஆச்சரியம், காத்தியம் லேக்கியம் சோஷியம் பேயம் நாலு விதமா பண்ற, மென்னு சாப்பிடுறது, கடிச்சு சாப்பிடுறது, விழுங்கி சாப்பிடுறது, எல்லா விதமாவும் ததியார் அதனை தயாராயிட்டு, ரசேன அன்னேன பானேன லேக்கிய சோஷியேன சங்யுதம் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு அந்த மாடு பார்த்தார். இந்த மாட்டை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கிறார் விஸ்வாமித்திரர். இவரை பார்த்து, இந்த மாடை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆயிடுச்சுன்னு போறேன், இந்த மாட்டை போய் யாராவது தருவாளா, எனக்கு கீர்த்தி ஆத்மவத்தோ யதா, என்னுடைய புகழ் என்னுடைய ஆத்மவத்து எல்லாமே இந்த மாடு தானே, இதை போய் கேக்குறியே, இதெல்லாம் வந்து சாஸ்வதி சபலா மக்கியம் கீர்த்தி ஆத்மவத்தோ யதா, அதனால இதெல்லாம் என்னால் தர முடியாது. தர முடியாதா, எப்படி தர முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ உம்மை ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு சக்தி எனக்கு வேணும், அப்ப நீ கூட்டினு போ, என்னால முடியாது, உனக்கு வந்தா நீ கூட்டினு போ. சரி கூட்டினு போற தயாராயிட்டார் விஸ்வாமித்திரர். போய் சைன்யத்தெல்லாம் கூப்பிட்டார், காமதேனுவை பிடிச்சி இழுக்கிறார். காமதேனு வந்து விஸ்வாமித்திரர் வசிஷ்டத்தை பிரார்த்திக்கிறது, என்ன அனுப்பிட்டே இல்ல அவர்கிட்ட, அதெல்லாம் அனுப்பலாம் இல்ல, அவன் ராஜா நான் சாதாரண முனிவர், ரெண்டு பேரும் சண்டை போட்டா ரொம்ப கஷ்டம், அதனால முடியாது, நான் பாத்துக்கிறேன் ஒரு கை நீங்க விடுங்க அப்படின்றது காமதேனு. மத்த சைன்யத்தையும் துவம்சம் பண்ணிச்சு. இங்கேருந்து போனாரு, புத்திரனிடத்துல கொண்டு போய் ராஜ்யத்தை கொடுத்தாரு. ராமாயணத்துல மட்டும்தான் சொல்றதுக்கு 100 புத்திரர் இருக்காரு விஸ்வாமித்திரர். சபுத்திரம் ஏகம் ராஜ்யாய பாலயேதி நியுஜ்ஜ. விஸ்வாமித்திரர் முனிவர் ஆன பிறகு இல்ல, கௌசிகனா இருக்கும்போது ஒரு புத்திரன்ட ராஜ்யத்தை கொடுத்தார், மொத்தத்தையும் பாத்துக்க சொன்னார். பாத்துக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறார். மகாதேவனை குறிச்சு சிவனை குறிச்சு தபஸ் பண்றார், எப்பேற்பட்ட கடினமா தபஸ் பண்றார்.
தபஸ் பண்ணால் சிவபெருமான் வரான், எங்கேயாவது எதையாவது ஏடாகூடமா கேட்டு போறாரோன்னு பயம் சிவபெருமானுக்கு. வசிஷ்டரை காட்டிலும் ஞானி ஆகணும்ட்டாருனா திடீர்னு, இல்ல காமதேனு காட்டிலும் வசந்த மாடு எனக்கு போகணும்ட்டாருனா, அதெல்லாம் கஷ்டம் இல்லையா. எனக்கு எல்லா விதமான அஸ்திர சஸ்திரங்களையும் கொடுங்கோ, நான் அந்த காமதேனுவையும் விஸ்வாமித்த வசிஷ்டரையும் ஜெயிக்கணும்ன்றாரு அவர். எல்லாத்தையும் கொடுக்குறேன்னார், எல்லாத்தையும் கொடுக்குறேன். சரி பார்த்தார், நேர போனார். ஆக்னேயாஸ்திரம், பாசுபாஸ்திரம், ஜந்திராஸ்திரம், இசிகாஸ்திரம், மானவாஸ்திரம், இது அத்தனையும் கொடுத்தாரோ, எல்லாத்தையும் போடுறார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் மேல. வசிஷ்டர் உள்ள போனார், கடகடன்னு ஒரு மூங்கில் கும்பு எடுத்துட்டு வந்து வச்சார். வச்ச உடனே எல்லா சிஷ்யர்களையும் கூட்டார், எல்லா மிருகங்களையும் கூட்டார், இது பக்கத்துல நில்லுனார். தான் பண்ண காயத்ரி மொத்தத்தையும் கொண்டு போய் ஆவாகனம் பண்ணி அந்த கொம்புல வச்சார். ஒன்னும் வரவே இல்லை. எந்த அஸ்திரங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி என்ன அஸ்திரங்கள்லாம் சொன்னோம், அந்த அஸ்திரங்கள்லாம் எதுவும் கிட்ட நெருங்கவே முடியல. பார்த்தார், எல்லாம் போச்சு. பார்த்தானா விஸ்வாமித்திர, என்ன ஆச்சரியமா இருக்கு, ஒரு அஸ்திரமும் ஒன்றும் பண்ண முடியல. பிரம்மாஸ்திரத்தையே விட்டு பார்த்தேன், அதனால கூட ஒன்றும் பண்ண முடியல. திக்பலம், சத்திரிய பலம், பிரம்ம தேஜோ பலம், பலம் எல்லாத்தையும் திக்பலம் இழந்தாச்சு, சத்திரிய பலத்தை இழந்தாச்சு, பிரம்ம தேஜோ பலம் பலமா போச்சு, ஒன்றும் இல்லாம போயிட்டு. அதுவும் எதனால, ஏகேன பிரம்ம தண்டேன சர்வாஸ்தராணி ஹதானிமே, எல்லாத்தையும் விட்டுட்டானு. ஒரு பிரம்ம தண்டத்துக்கு இவ்வளவு சக்தியா? சரி மறுபடியும் தபஸ் பண்ணு சிவபெருமானுக்கு, பிரம்மஜானியா ஆகணும்னு தபஸ் பண்ற. உடனே பிரம்மஜானியா ஆறதுக்கு பார்க்கிறார், தபஸ் பண்றார். எப்படியா தடுக்கணுமே, துண்ணன மாற்றார் தம்மை தொலைத்தவர் நாங்கை மேய, கண்ணனே காவலம் தன் பாடியாய் கலைகண்ணியே. இது வந்து பிரிய திருமொழி, சம்ஸ்கிருத சந்தேஷ்ல சுவாமி தேசிகன் சொல்றார், இச்சா மாத்ரா ஜகத் அபரதாசம் அபரதாசம் விதாத்தும் க்ஷமானாம் இக்ஷ்வாகூனாம் பிரகிருதி மகதாம் ஈத்ருஷிம் பிரேக்ஷ்ய வேலாம். வைஷ்ணவாலால சேவிக்கப்பட்ட ஒரு பெருமை, அப்பேற்பட்ட காயத்ரி பலத்தோட இருக்கார் வசிஷ்டர். அந்த பலம் எனக்கு வேணும், பிரம்மரிஷியா இருந்தா தான் அது முடியும், அதனால பிரம்மரிஷியா நான் மாறியே தீர்வேன். இதுல பார்த்தால் நடுவுல வசிஷ்டர் இடத்துல சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படக்கூடிய திரிசங்குன்னு ஒரு மகாராஜன், இக்ஷ்வாகு வம்சத்து மகாராஜன், அவன் போய் கேட்கிறான், நான்யத்ர மரணாத் பயம், எனக்கு மரணம்னா பயம் சுவாமி, சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும். சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போக முடியாதுப்பா, மரணம் அடைஞ்சால்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், முடியாத காரியத்தை கேட்காதேன்ட்டார் வசிஷ்டர். அப்போ நேர விஸ்வாமித்திரிட்ட போய் கேக்குற, வசிஷ்டர் முடியாதுன்னாரோ இல்லையோ, நான் நிறைவேற்றி காட்டுறேன்றார் விஸ்வாமித்திரர். அப்போ இதுவரையில் பண்ண தப்போ பலத்தை வைத்துக் கொண்டு திரிசங்குக்குன்னு தனியா ஒரு சொர்க்கத்தை நியமிச்சு காட்டுறார், மொத்த தப்போ பலமும் போச்சு. தெய்வமேவ பலம் மன்ய பௌருஷம் துணிரர்த்தகம், எல்லாத்தையும் இழந்துட்டார், மொத்தம் போச்சு. மொத்தத்தையும் இழவன் கோபத்துல, எல்லாத்தையும் வசிஷ்டர் மேல இருந்த கோபத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாராம். அதுவும் எப்படின்னு கேட்டாராம், எல்லாரும் வந்து சொன்னாலாம், எல்லா ரிஷிகளும் வந்து பிரார்த்திச்சாலாம், அதுவும் அந்த திரிசங்குவ சண்டாளராக கடவுதுன்னு சொல்லி சபிச்சாலாம், அந்த அளவுக்கு ஒரு கோபம், இந்த மாதிரியான கோபம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டான். க்ஷத்ரியன் பிராமணன் தான் யாகம் பண்ணி வைக்க முடியும், க்ஷத்ரியன் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? அப்படி க்ஷத்ரியன் யாகம் பண்றதுக்காக நியமிச்சபடினால அவன் சண்டாளனாக போக வேண்டியதுன்னு இது பண்ணிட்டான். அடுத்தது இதுல மொத்த தபஸையும் இழந்தார். மறுபடியும் அம்பரீஷன்றவன் யாகம் பண்றான், அவன் ஒரு ராஜா, யாக பசுவை இந்திரன் அபகரிச்சுட்டு போயிட்டான், அதுக்கு பதிலா ஒரு நரபலி கொடுக்கணும், நர பசுவை யூபஸ்தம்பத்துல கட்டி வச்சு பலி கொடுக்கணும்னா. இதுல விஸ்வாமித்திரருடைய மருமான் சுனச்சேபன் பேரு, ருச்சிகர்னு ஒருத்தர், அவருக்கு மூணு பிள்ளை,
அதுல இரண்டாவது ஆள் வந்து சுனஸ்தேபன். அவன் மாமா விஸ்வாமித்திரர் வந்து பார்க்கிறான், இந்த மாதிரி அம்பரீஷ சக்கரவர்த்தி யாகம் பண்ணார், அதுல பசு இந்திரன் கொண்டு போயிட்டான், அதனால என்ன நரபலி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டான். பெரிய பிள்ளைதான் வேணும்னு அப்பா சொல்றார், சின்ன கடைசி பிள்ளைதான் வேணும்னு அம்மா சொல்லிட்டா, நடுவுல நான் இப்படியே நின்று இருக்கிறேன். ஏன்னா மனுஸ்மிருதியில சொல்லியிருக்கு, ஜேஷ்டேவது கிருண்ணியாத் பித்திரியம் தனம் அசேஷதா சயேவ தர்மஜ புத்திரா இத்தரே காமஜா ஸ்மிருதாகனு சொல்லியிருக்கு, அதனால வேற வழி இல்லைன்னு. அப்படியா பார்த்தார், அவ்வளவுதானே, நான் உனக்கு ரெண்டு ருக்கு சொல்லித்தரேன், அந்த ரெண்டு ருக்க சொல்லு, உன்னை எந்த தேவர்களும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. மொத்த சக்தியும் இழந்து அந்த குழந்தைக்கு ரெண்டு இருக்கு, சுனஸ்தேபனுக்கு ரெண்டு இருக்கு சொல்லி வச்சார், மொத்த தப்போ சக்தியும் போயிடுச்சு. இது என்னடா சொல்ல போய் தொல்லையா போயிடுச்சு, இங்க இருந்தா தானே இந்த கஷ்டம் எல்லாம் சொல்லிட்டு மேற்கு பக்கமாக எங்கேயோ தபஸ் பண்ணி போறதா வால்மீகி சொல்ற. அங்க போய் பார்த்தால் புஷ்கர கஷேத்திரத்துல கோரமான தபஸ் பண்ற, பயங்கரமா கோரமான தபஸ் பண்றார் புஷ்கர கஷேத்திரத்துல. அங்க பார்த்தான் இந்திரன் மேனகை அனுப்பிச்சு வைக்கிறான், மேனகை அனுப்பி வச்ச மேனகை அங்க வந்து பரதநாட்டியம் ஆடுறா, பட்சிகள்லாம் சப்திக்கிறது, குயில்லாம் கூவுறது, ஹம்ச பட்சி எல்லாம் துவனிக்கிறது. ஆசிரமத்துக்கு எதிர வந்து மேனகை ஆனவள் பரதநாட்டியம் பண்றாள். பார்த்தார் விஸ்வாமித்திர, பார்த்த க்ஷண மாத்திரத்துல அவருக்கு மேனகை மேல ஆசை வந்துருத்து. சாகுந்தலத்துல ரொம்ப பிரமாதமா சொல்றான் காளிதாசன், கூட்டுன்னு போயிட்டார், உள்ள கூட்டுன்னு போயிட்டார், சகுந்தலை பிறந்துட்டா 10 வருஷ காலம் மேனகையோட குற்றம் பண்ற. சுவாமி தேசிகன் சொல்றாரு, இது குவல குவல எனயனாம் கூணிதே லோகனா லோச்சனா அஸ்திரே சரணயதி விவேகா காந்திசம் காந்திசீகா. அப்பேற்பட்ட ஒரு பெரிய அஸ்திரம் வச்சிருக்கான் மேனக, அந்த அஸ்திரத்தை போட்டா. விழியல்லால் வேல் இல்லை விண்ணின் மாதர் மேனியல்லால் வில் இல்லை மீனவர்க்கு. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திரம் வச்சிருக்காளாம் கையில. அப்பேற்பட்ட அஸ்திரம் விஸ்வாமித்திரர் நோக்கி போட்டா. பரமபத சோபானத்துல சுவாமி தேசிகன் சொல்றாரு இந்த விஷயத்த, மொழி அல்லாமல் அமுதில்லை என்று முன்னாள் முத்தி வழி முனிதடைந்த மோகம் தீர்ந்தோம் கழியல்லால் கடல் இல்லை என்பார் போல காரியமே காரணம் என்று உரைப்பார் காட்டும் வழியல்லா வழியெல்லாம் கடந்தோம் மற்றும் வானேர வழி கண்டோம் மகிழ்ந்துட்டோமே. ஆனா மேனகையினுடைய கட்டாட்சம் பட்ட மாத்திரத்துல எல்லாத்தையும் இழந்து 10 வருஷ காலம் கொடுத்தனும் பண்ணாங்க. அதான் மொத்தத்தையும் இழந்தார் சகுந்தல, சகுந்தலையை பெற்றெடுத்தார். சரி இதுவும் போச்சேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் ரம்பை அனுப்பிச்சு வைத்தான். என்ன பிரமிக்க வைக்கிறதுக்கு நீ வந்தியா மேனகையினுடைய கதைக்கு அப்புறம் ரம்ப வரா. இந்திரன் மறுபடியும் தபஸ் பண்றார், அங்க பார்த்தால் ரம்பையை அனுப்பிச்சு வைக்கிறான். சரி புரிஞ்சுட்டார் இப்போ விஸ்வாமித்திரர், சைலி பவேதி சப்துவான் நீ கல்லா போ அப்படின்னு சபிச்சுட்டார் ரம்பைய. அங்கேருந்து பார்த்தா தேவேந்திரன் இவரை எப்படியாவது தபஸ நிறுத்தி ஆகணும் சொல்லிட்டு கோரமான தபஸ் பண்றார், ரொம்ப பசி. 1000 வருஷம் பட்டினி இருந்தவாளுக்கு எப்படி ஒரு பிரசாதம் கிடைச்சா எப்படி தேவையோ அந்த மாதிரியான ஒரு பசி அவருக்கு. இந்திரோ த்விஜாதி பூத்வாகி சித்தம் அன்னம் அயாச்சத. மாத்தியானியம் பண்ணிட்டு வர்றார், பாரணைக்கு உட்கார்ந்துக்கிறார், வரும்போது பார்த்தா இவன் பிராமண வேஷம் போட்டுக்கொண்டு இந்திரன் வந்து கேக்குறானா. இந்திரன் கேட்ட உடனே ஐயா பசிக்கிறதுன்றான். அப்பதான் 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு எடுத்து வாயில சாத்த வைக்கும் போது ஐயா பசிக்கிறதுன்னா நமக்கு எப்படி கோபம் வரும், அந்த அளவுக்கு கோபம் வரணும் விஸ்வாமித்திரருக்கு. ஆனா கோபமே வரல, கொடுத்துட்டார் மொத்தத்தையும். அப்ப பார்த்தா உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டா, தேவர்கள்லாம் வந்து ஓடி வந்துட்டாராம், 33 கோடி தேவர்களும், பிரம்மா வந்துட்டாராம், சிவன் வந்துட்டாராம், விஷ்ணு வந்துட்டாராம், விஷ்ணு மாத்திரம் வரல மத்தவாள்லாம் வந்துட்டா. பிரம்ம ரிஷே ஸ்வாகதம் தேஸ்து தபசா சுதோஷிதா பிராமண்யம் தபசா தபசோக்ரேண பிராப்தவாத் அசி கௌஷிக. ஏ கௌஷிகா நீ பிராமண்யத்தை அடைஞ்சி நீ பிரம்ம ரிஷி ஆயிட்ட அப்படின்னு எல்லாரும், நீ எல்லாம் சொல்லாதே சொல்ல வேண்டியும் சொல்லிட்டோம்னா. பிராமண்யம் எதிமே பிராப்தம் தீர்க்கமாயுஸ்ததை வச்ச ஓங்காரோ தவசத்காரா வேதாச்ச வரையந்து மாம்
பிரம்மபுத்திரோ வசிஷ்டோமாம் ஏவம் வரது தேவதா, நீங்கெல்லாம் சொல்றாதீங்கோ, பிரம்மபுத்திர வசிஷ்டர் சொல்லிட்டோம் இந்த விஷயத்த. உன்னை வசிஷ்டர்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்திச்சாலும் வசிஷ்டர் சொன்னா புராணத்துல சொல்றது பிரம்ம ரிஷித்துவம் நசந்தேகான்னு சொன்னாங்க. ஏவம் வால்மீகி ராமாயணத்தை சொல்றது ஏவம் அஸ்துவித்தி சாப்ரவீத், அப்படியே ஆகட்டும் என்று விஸ்வாமித்திரர் விஸ்வாமித்திரரை பார்த்து நீர் பிரம்ம ரிஷி அப்படின்றத வசிஷ்டர் ஒத்துண்டதாக வால்மீகி ராமாயணத்துல சொல்றது. ஏவம் தூ அனயன பிராமண்யம் பிராப்தம் ராம மகாத்மனா ஏஷ ராமமுனி சிரேட்ட ஏஷ விக்கிரவான் ஸ்தபாம். ராமா, இவரால பிராமண்யமானது இப்படி அடையப்பட்டது. பிரம்ம ரிஷி இவர், நீ ராஜ ரிஷியை பார்த்திருப்ப, பிரம்ம ரிஷியை பார்த்திருப்ப தனித்தனியாக. உங்க அப்பா ராஜ ரிஷி தசரதன், உங்க குல குருவான வசிஷ்டர் பிரம்ம ரிஷி, ஆனால் ரெண்டும் சேர்ந்ததாக இவர் இருக்கார். அப்பேற்பட்டவர் உனக்கு சிரேச கொடுக்கறதுக்காக உன்னை அழைச்சுட்டு வந்திருக்கார் ராமா, நீ சகல சௌபாகியங்களோடு இருக்க வேண்டியது அப்படின்னு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதையை சொன்னாராம். அந்த கதை இந்த சூர்ணிகைகள்னால சொல்லப்படுறதாக சுவாமி தேசிகன் விளக்குறார். தாசன் நாளைக்கு பார்ப்போம். லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்தரிதராடி திருநாய மேலே அஸ்மத் குரோர் பகவதோஸ்யதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. யஸ்ய வாக்வ்ருத்தி பர்யந்தா யதி ராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூக்தாம் சஞ்சீவயத்தே கிளசக்திதரஸ்வதாம்னா அந்யாஸ்தஹஸ்தசரணஸ்ரவணத்வகாதீன் ப்ராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விஷுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விஷ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபுருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே. ஜயத்யாசிரிதசந்த்ராசத்வாந்தவித்வம்சனோதய பிரபாவான் சீதயா தேவ்ய பரமவ்யோம பாஸ்கரஹாம். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறம் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் என்று. சர்வேபியா நமஸ்கார. ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நாம 14வது சூர்ணிகை மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா. 15வது சூர்ணிகை கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. இந்த ரெண்டு சூர்ணிக்கையும் பார்க்கலாம். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா, கண்ட பரசு கோதண்ட பிரகாண்ட கண்டன சவுண்ட புஜதண்டா. ஆழ்வார் 3வது திருவந்தாதியில ரொம்ப அழகாக முதல் பாசுரம் சாதித்தார். அதுதான் ஆரம்பத்திலேயே இந்த ரெண்டு சூர்ணிகைகளுக்கு ஏத்ததான பாசுரம். அந்த பாசுரம் அயோத்தியிலிருந்து கிளம்பி விஸ்வாமித்திரரோட போனவர் எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்டு சென்றார். பல அஸ்திர வித்தியைகளை கற்றுக்கொண்டு சென்றார். நிறைய தாடகாதி வதங்களை பண்ணார். சாப விமோச்சனம் அகல்யா சாப விமோச்சனத்தை கொடுத்தார். விஸ்வாமித்திரருடைய கதையை தெரிந்து கொண்டார். அங்கேந்து மிதிலா நகரத்து உள்ள பிரவேசிக்கிறார். அந்த மிதிலா நகரத்துல பிரவேசிச்சால் ஜனகன் உட்பட எல்லாருக்கும் எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவித்துக் கொண்டு அனுகிரகம் பெறார். அதுதான் இந்த பாசுரத்திலையும் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கணனி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன்பால் என்றுன்னு எப்படி 3வது திருவந்தாதியில பெருமாள் வையம் தகலியாக ஒரு ஆழ்வாரும் அன்பே தகலியாக ஒரு ஆழ்வாரும் விளக்கேத்தன பிறகு 3வது இருக்கக்கூடிய ஆழ்வார் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை எப்படி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு சேவித்தாரோ, யாதிருச்சிக்கமாக நடந்த ஒரு சுகிருத் விசேஷத்தை எப்படி அவர்
ஆழ்வார் மூன்றாம் திருவந்தாதியில் அனுபவித்தாரோ அது போல, அவர் அனுபவித்தது பேயாழ்வார் அனுபவித்தா போல, ஜனகர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனகன் உட்பட எல்லாரும் சக்கரவர்த்தி திருமகனுடைய வடிவழக அனுபவிக்கிறார். அதுதான் இங்க சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். மைதில நகர சுலோச்சனாலோச்சன சகோர சந்திரா, மைதில நகர சுலோச்சனாலோச்சன, மைதில நகர மிதிலா பட்டணத்தினுடைய சுலோச்சனா சோபனமா இருக்கக்கூடிய லோச்சனைகளான ஸ்திரீகளுடைய, லோச்சனான கண்ணுன்னு அர்த்தம், சுவாவத்தினாலேயே கண்ணழகை பெற்ற ஸ்திரீகளுடைய நேத்திரங்கள், அவளே ஸ்வயம் கண்ணழகோடு தான் இருக்கா. அந்த கண்ணழகு படைத்தவர்களும் யாரை பார்க்கிறா அப்படின்னால், எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீமன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கிறான். சகோர சந்திரா, சந்திரனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சக்கரவாக பட்சிகளைப் போல, சகோர பட்சிகளைப் போல, இவாளும் இந்த சந்திரன் சாட்சாத்து எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருள், சக்கரவர்த்தி திருமகன் மிதிலா நகரத்தில் எழுந்தருளும் பொழுது அந்த சந்திரனை பார்க்கக்கூடிய சகோர பட்சிகளாக இந்த பிராட்டியை மொத்த பேரும் சேவிக்கிற, இந்த பெருமாளை மொத்த தேவிகளும் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் எல்லோரும் சேவிக்கிறார்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். ராம கிரமமாக ராமாயண கதைக்குள்ளே பார்த்தால் விஸ்வாமித்திரர் அழிச்சுண்டு போகிறார். ராமலக்ஷ்மணால் அழிச்சுண்டு போய் அகல்யா சாப விமோச்சனத்துக்கு பிறகு சதானந்தர் விஸ்வாமித்திரருடைய கதையை பூர்த்தியாக தெரிவித்த பிறகு அந்த மிதிலா நகரத்தில் அழிச்சுண்டு போகிறார். விசாலமான தேசம், அங்கே ஜனகன் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத கேள்விப்பட்டு ஓடி வரான். ஓடி வந்து அர்க்யபாத்தியாதிகள்லாம் கொடுக்குறான், ராமலக்ஷ்மணாலுக்கும் உபச்சாரம் பண்ணுறான். ஜனகனுக்கு சுவாகத்தத்தை தெரிவித்து விட்டு ராமலக்ஷ்மண பக்கம் திரும்புகிறான். முன்னாடி அயோத்தியில் விஸ்வாமித்திரர் போனப்போ ஜனகன் விஸ்வாமித்திரரை ரொம்ப ஆச்சரியமாகவே வர்ணிக்கிறான். இந்த அளவுக்கு ஒரு ஆச்சரியம் இல்லையா, வரிசையாக சொல்லிட்டு வரான். எப்படி எதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி எதா வருஷம் அனூதகே, எப்படி ஒரு அமிர்தம் கிடைக்குமோ, மழையே இல்லாத தேசத்தில் திடீர்னு மழை பெய்தால் எப்படியெல்லாம் ஒரு சந்தோஷத்தை அடைவோமோ அந்த சந்தோஷத்தை நான் அடைகிறேன்லாம் தசரதன் சொன்னான். இங்கே விஸ்வாமித்திர விஷயத்தில் அதெல்லாம் சொல்லலை ஜனகன். அவருக்கு ஒரு சாகசத்தை தெரிவித்து விட்டு பக்கத்தில் இங்கே இருக்காளே ராமலக்ஷ்மணாள், அவளை பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இழுக்கிறது அப்படியே ராமலக்ஷ்மணால் விஷயமாக பேசணும்னு மிதிலாதிபத்தியான ஜனகனை இழுக்கிறது. அதை பார்க்கிறான், அதை வர்ணிக்கிறான் வால்மீகி. ரொம்ப அழகாக சொல்கிறார் இந்த இடத்துல, இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்மகதி வீரௌ ஷார்தூல விருஷபோபமௌ பத்மபத்ர விசாலாக்ஷௌ கட்கதூணி தனுர்தரௌ அஸ்வினாவிவ ரூபேண சமுபஸ்தித யௌவனௌ யதுருச்சேய்வ காம் ப்ராப்தௌ தேவலோகா திவாமரௌ கதம் பத்யாமிஹ ப்ராப்தௌ கிமர்த்தம் கஸ்ய வாமுனே பூஷயந்தௌ இமம் தேசம் சந்திரசூரிய விவாம்பரம் பரஸ்பரஸ்ய சதிருஷௌ பிரமாணாங்கித சேஷ்டிதை. அழகான ஸ்லோகங்கள், அழகான ஸ்லோகங்கள், ஒரு ஒரு ஸ்லோகங்களும் ஜனகன் கேட்கிறான் முனிவர்கிட்ட. இமௌ குமாரௌ பத்ரந்தே, முனிவரே உமக்கு மங்களம் உண்டாகட்டும், எதனால இவர்களை இந்த லோகத்துக்கு அழைத்து வந்தபடினால. விஸ்வாமித்திரருக்கு மங்களமே எப்படிரா உண்டாகும் அப்படின்னால், இந்த ரெண்டு பேர் இந்த தேசத்துக்கு அழைத்து வந்தபடினால மட்டும்தான் மங்களமே உண்டாரு. இல்லைன்னா அவருக்கு மங்களம் உண்டாகுமானே தெரியலேன்றது அர்த்தமானது இந்த ஸ்லோகத்திலேருந்து. இமௌ குமாரௌ பத்ரம் தேம் தேவதுல்ய பராக்கிரமௌ, தேவர்கள் இறங்கி என்னுடைய தேசத்துக்கு வந்திருக்காளா, அப்படியே தேவர்களுக்கு சமமா இருக்காளே. கஜசிம்மகதி வீரௌ,
ஒரு கஜமும் சிம்மமும் நடந்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடையழக வர்ணிக்கிறான் ஜனகன். ஷார்தூல விருஷபோபமௌ, ஒரு எருது மாடும் ஒரு புலியும் நடந்து வருது. பத்மபத்ர விசாலாட்சவும், இவர்களுடைய கண்ணு பார்த்தால் இது பர்யந்தம் லோகத்துல இது மாதிரி கண்ணை நான் பார்த்ததே இல்லை, அப்படி இருக்கு இந்த இருவருடைய கண்களும். கட்கதூணி தனுர்தரவு, எதுக்காக இங்க அழிச்சுன்னு வந்திருக்கள்? அவ ரெண்டு பேரு கையிலையும் பார்த்தால் தனுர்தராளா இருக்காளே, வில்லு வச்சுட்டு இருக்காளே. அஸ்வினா விவரு பேணம், தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி குமாரால் அந்த ரெண்டு பேரும் பூலோகத்துக்கு இறங்கி என் ராஜ்யத்துக்கு வந்துட்டாளா? சமுபஸ்தித யௌவனவும், சரியான சமயத்தில் யௌவனத்தை அடைந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். பெரியவாள் வியாக்கியானம் பண்றா இந்த இடத்துல, எவ்வளவு அழகா வியாக்கியானம் பண்றா தெரியுமா? சமுபஸ்தித யௌவனவும், பால்ய தசை யௌவன தசை, யௌவன தசை வந்துருத்து, யௌவனைக்கு யௌவனத்துக்கு அபிமானமா இருக்கக்கூடிய அந்த தேவதை சொல்றாளாம், ஏ பால்யமே ராமனுடைய திருமேனியிலிருந்து விலகி செல், என்னுடைய டைம் வந்துருத்து, நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் இப்போ யுவன் வாலிபன் ஆயிட்டார், அதனால அவரை நான் அழிச்சுட்டு போகணும், பால்யமே இங்க இருக்காதே அப்படின்றதாம். விஸ்வாமித்திரர் கல்யாணத்துக்காக அழிச்சுட்டு வந்திருக்கார், இப்பவும் சின்ன குழந்தை மாதிரி விரல சப்பின்னு இருந்தான்னா அது கஷ்டமா போயிடும், பால்யமே நீ வெளியில போடுறதான் யௌவனம், யௌவனத்தை பார்த்து பால்யம் சொல்றதான் இன்ன என்ன அவசரம், அதுக்குள்ள வெளியில போக வேண்டிய அவசியம் இல்லை, கல்யாணம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமோ இல்லையோ, தாவத் பர்யந்தம் நான் இங்க இருந்துட்டு போறேன், நீ கொஞ்ச நேரம் வெளியிலேயே இரு, ஜனகன் தானே பேசிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் தானே தோல் கண்டார் தோலை கண்டார்னு இதுக்கு அப்புறம் தானே ஆக போறது, இப்பவே என்ன அவசரம். இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன், இன்னைக்கேவா இவனுடைய திருவடியை மொத்த பேரும் சேவிக்க போறா, ஆழ்வார் சொன்ன மாதிரி ஏழு பிறப்பும் அறுத்துட்டு இன்னைக்கேவா நிக்க போறா பெருமாள் பின்னாடி போயிட போறா, இல்லையே அப்புறம் என்ன, நான் போக மாட்டேன்றதான் பால்யம். சண்டை போட்டு எவ்வளவு உள்ள வந்து ஒரு மிடுக்கா இருக்கான், முனிவர் பின்னாடி யாகத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு போகும்பொழுது அடங்கி ஒடுங்கி போனான், ஆனால் இப்ப மிதிலா நகரத்துல ஜனகன் முன்னாடி நிற்கும்போது தசரத மைந்தர்கள் எப்படி இருப்பாளோ அப்படி நிக்கிறான் ரெண்டு பேரும். சமுபஸ்தித யௌவனவு, இவா வந்து பிளான் போட்டு பூமிக்கு வந்த மாதிரி தெரியலையே, தேவர்கள் இறங்கி வந்தா அஸ்வினி குமாரால்லாம் சொன்னோம் அத மாதிரி தெரியலையே, பார்த்தால் எதிர்ச்சையைவ காம் பிராப்தவு, ஏதோ எதிர்ச்சையா இறங்கி வந்த மாதிரி தானே தெரியறது, கால நடந்து வராளே, காலால நடந்து வராளே. தேவலோகாத்து இவ அமரவு, தேவலோகத்திலேருந்து இங்க ஓடி வந்துட்டாளா இந்த ரெண்டு பேரும். கதம் பத்யாமிக பிராப்தோ கிமர்த்தம் கசியவா முனே, ஏன் இங்க காலால நடந்து வந்திருக்காளே, என்ன காரணம், எதற்காக இங்கு வந்தார்கள் இவர்கள்? பூஷயன் தௌ இமம் தேசம், இந்த தேசத்தை அலங்கரிப்பதற்காக வந்திருக்காளா, இந்த தேசத்துக்கு பெருமை சேர்க்கறதுக்காக வந்திருக்காளா, சந்திர சூரியனை போல அம்பரம் ஆகாசத்திலிருந்து இறங்கி வந்திருக்காளா? பரஸ்பரஸ்ய சதுரிஷவு, ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமா இருக்கான சுவாமி தயவு செய்து சொல்லுங்கோ ஏதாவது, பிரமாணாங்கித சேஷ்டிதை, எப்படி பார்த்தாலும் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியும் சுவாமி. கஜசிம்மகதி வீரவு சார்தூல விருஷபோபமவு, யானை போலவே அசந்து நடக்கிறார், அப்படியே அசைகிறார், அப்படி ஒண்ணு சிம்மம் போல வீரியம், விருஷபம் போல ஒரு மேனா இல்லையா, புலி போல பாய்ச்சல்னு சொல்றாளே அப்படி வரார். புருஷாளுக்கு கஜகத் சிம்ம கஜகதி சிம்மகதி விருஷபகதி வியாகிரகதி இது மாதிரி நாலு கதி சொல்லப்பட்டிருக்கு. நடைனா யாருடைய நடைனா ராமனுக்கு தான் அந்த மாதிரி நடையெல்லாம் இருக்குன்னா கம்பன், இந்த நாலு கதியிலே நடக்கிறவன் பர அபிபவன சாமர்த்தியத்தோடு நினைப்பான், இவர் நடந்தான்னா மற்றவள்லாம் பயந்து போய் உன் நடையை பார்த்தே பயந்து போயிடுவா எதிரிகள்லாம், அப்படிப்பட்ட ஆச்சரியமான நடை. அதுவும் ஆரண்யகாண்டத்தில் வருது இந்த விஷயம், சித்திரகூட பருவத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிராட்டியும் பெருமாளும் பார்த்து சிரிச்சுக்கிறான், அங்கே ஒரு அந்த பக்கம் பார்த்தால் ஒரு யானை
என் நடைய போய் பெருமாள் நடன்னு சொல்றாலே எவ்வளவு அழகா நடக்கிறான்னு கேக்குறதா ஒரு யானை வெக்கப்படுறதா ராமன் நடைய பார்த்துட்டு பெருமாள் பார்த்தாரா இப்போ சீத்தை கேட்கறாரா நீங்க எதுவும் சிரிச்சிங்கோன்னு அதுக்கு பெருமாள் பதில் சொல்றாரு அங்கே ஒரு அண்ணம் இருந்தது அது நடந்து போச்சு அண்ணன் நடைய சீத்தைக்கு ஒப்பா சொன்னா அது வெக்கப்படுறது என் நடைய போய் சீத்தைக்கு ஒப்பா சொல்றாரு சீத்தை எவ்வளவு பிரமாதமா நடந்துக்கிறா தெரியுமா அவரு அஸ்மின்மயா சார்த்தம் உதாரசீலா சிலாத்தலே பூர்வம் உபோபவிஷ்டாம் ரெண்டு பேரும் உட்காந்துன்னு சிரிச்சுக்கிறான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய திருமொழியில சொல்ற அவர் நடைய பத்தி சொல்லும்போது படையோடு அண்ணம் பெய்வளையர்த்தாம் பின் சென்று நடையோடியலி நானும் ஒழிக்கும் நடையூரே உன்னடைய பார்த்து அண்ணம் வெக்கப்படுறது உன்னடைய பார்த்து யானை வெக்கப்படுறது பெண்களுடைய நடைய ஹம்ச நடைன்னு சொல்லுவா அவ நடக்கிறத பார்த்து சீத்தையருடைய நடை எப்படி இருக்குன்னா ஹம்ச நடை போல இருக்குன்னு சுவாமி தேசிகன் அஸ்திகிரி மகாத்மத்தை சொல்றார் அன்ன வடிவாள் அசையும் அன்ன நடையால் உயரும் அன்ன அரசேறி வருவாள் அத்தனையன் அத்தனையன் உதித்தனித்தன உத்தி புரியாள் நன்னனை விடா நடம் இதன்ன நடவா நடுவு நன்குடகேறி இழிவாள் நற்பதிகள் அற்பதிகள் கற்புருள வற்புருத மருத்கதியினாள் கன்னட விடாவிடமென விடாவிடலும் என்னதி சிறகு சிராவி விகட மண்ணுகிரி கூடம் இடிய கட்ட விடையிற்று விழுமுற்றும் வழி வழியுற்றுடைய விட்டருகுரம் அன்ன சீரையன் இன்னன விழாம வரமர் மண்ணு பதியேறி மகிழ அச்சுதன் அனைத்தணுவில் அத்திசைவரைத்தகைய வற்றணுகிறாள் வேகவதி வரதை பத்தி அண்ணனடையாள்னு வர்ணிக்கிறார் அத்திகிரி மகாத்மியத்துல ஒரு தேசிகனுடைய ஒரு தனி கவித்துவத்தை அங்க காண்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நடை ராமனுடைய நடை அந்த மாதிரி இவா யாரு இவான்னு கேட்கிறான் ஜனகன் எப்படிப்பட்டான் இளைய பெருமாளுக்கு கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாவே இருக்கணும் எப்படி இருக்கணும் பிரதிகூலாலயாலும் அவளுக்கு பெருமாளே அப்படித்தானே இருக்கார் பிரதிகூலாலயாலும் அவளுக்கு சூரியன் போல சட்டா பட்டல பீஷனே சரபசாட்ட ஆசோத்பட்டே ஸ்புரத்குருதி பரி ஸ்புட பிருகுடிக்கே சமுதி பிருகுடிக்கே பிதை ரக்ஷதே கதிர்மதியும் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரிதருவான் பாரோர் புகழப்படிந்தேலோரம் பாவாயே பார்த்தா ரெண்டு பேரும் சகோதரர் போல் இருக்கா விரோதிகளுக்கு தகிக்கிற மாதிரியும் தன்னை சேர்ந்தவாளுக்கு பொண்டரீக அக்ஷராவும் இருக்காளே அப்படின்னு ஜனகன் வந்து கேட்குறான் இவர்கிட்ட கேட்குறான் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறான் யார் இவாள்லாம் சொல்லி கேட்குறான் இப்போ விஸ்வாமித்திரர் தசரதனுடைய மைந்தன் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறான் ராமலக்ஷ்மணால பற்றி சொல்கிற சொல்லும்பொழுது ஏற்கனவே சொன்னதுதான் விபுலாம் சோ மகாபாகு கம்பு கிரீவோ மகாகணு மகோரஸ்கோ மகாஸ்வாசா கூடஜத்ரு அரிந்தமா ஆஜானுபாகு சுஷிரா சுழலாட்ட சுவிக்ரமா சமசம விபக்தாங்கா ஸ்னிக்தவர்ண பிரதாபவான் பீனவக்ஷா விசாலாட்சா லக்ஷ்மிவான் சுபலக்ஷணா இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவன் ராமன் இப்போ கீழே பார்த்தால் இந்த சூர்ணிகையில பாபஹரத்வாதி குணங்கள்லாம் இவன் இடத்துல பற்றப்ப இவ அந்த குணங்கள்லாம் பாபஹரத்வாதினா பாபங்களை போக்கடிக்கக்கூடிய குணங்கள்லாம் இவனுக்கு இருக்கு அந்த குணங்கள்லாம் கண்ணச்சில் பற்ற போறதோ அப்படின்னு கலங்கி ஜெய ஜெயன்னு பிரார்த்திச்சார் இந்த இடத்துல பார்த்தால் திருமேனி அழகை இனிமேல் மங்களா சாஸ்திரம் பண்ற அதுதான் இங்க இருக்கு அதுதான் ஜெகமாக்கணும் அஸ்வினாவிவரூபேன சமூபஸ்தித உணவுன்னு சொன்னான் இந்த இப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் சொல்றாரு இப்படிப்பட்ட ராமனுடைய வடிவழகை லோச்சனாஸ்திரிகள்லாம் சர்வசோபனத்தோடு இருக்கக்கூடிய லோச்சனாஸ்திரிகள்லாம் பார்த்து அந்த அவர்களுடைய நேத்திரங்களால பார்த்து ஆனந்தப்பட்டு போறாளாம் எஸ் ராமம் ந பசியேத்து எஞ்ச ராமோ ந பசியதி நிந்திதஸ்போ பவேல் லோகே ஸ்வாத்மா பியணம் விகர்ஹதே ரூபம் திருஷாம் திருஷிமிதாம் அகிலார்த்தலாபம் அதுவும் அப்படி ஒரு அழகு ராமனுடைய கண்கள் ராமனை பார்த்து கொண்டே இருக்கலாம்னு சொல்றார் யார் ராமனை பார்க்கலையோ அவர்கள்லாம் அந்த கண்ணு இருந்து கண்ணன் முகம் மறந்து போனால் கண்கள் இருந்தும் பயனுண்டோ
பெண்கள் இனத்தில் இதுபோல் பேதை முன்பு கண்டதுண்டோன்றார் தமிழ பாரதி. அது மாதிரி கண்ட கண்கள் ராகவனை பார்த்த கண்களே கண்கள், ராகவனை பார்க்காத கண்கள் கண்கள் இல்லை அப்படின்ற அளவுக்கு இவனுக்கு இருக்கான் கண்கள். அதுவும் கண்கள்னு சொன்னால் ராகவனுக்கு மட்டும் இல்லை, இந்த இடத்துல பெரியவாள் சொல்லும்போது பிராட்டியினுடைய நேத்திரத்தையும் இந்த இடத்துல வர்ணிக்கிறான். அப்படிப்பட்ட நேத்திரம் அவளுக்கும் இருக்குதுன்னு சொல்கிறான். சின்னாமி சுவாமி சொல்லும்பொழுது, பாட்டராச்சார சுவாமி சொல்லும்பொழுது, யார் அந்த சுலோச்சனான்னு கேட்டால் ராமனை நோக்கி உற்று நோக்கி பார்த்தவள் யாருன்னால் கண்டிப்பாக பிராட்டியான சீதை தான் உற்று நோக்கி பார்த்தாள்ன்ற. அவள் மைத்திர நகர ராஜாவினாலே காபந்து பண்ணப்பட்டு இருக்கிறாள். காபந்து பட்டவள்னா சுத்தி செக்யூரிட்டி வச்சு இருக்காளாவும் பண்ணப்பட்டிருக்கான். ஈஸியா வந்து பார்க்க முடியல. அப்படிப்பட்ட திருக்கண்களுக்கு இவன் சகோர சந்திரனை போல இருந்தானா இவன், அந்த அழகு இருக்கே அப்படி இருந்தான். ரூப ஔதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம், அதுவும் ஆடவர் அவாவும் தோழினன் அப்படின்னு சொன்னா தமிழ. அந்த அளவுக்கு அவை பருகும் சந்திர ஒளி எதுன்னா ரகுவீரனுடைய அழகு, இது பரம்பரித்த உருவகம்னு சொல்லுவா இந்த தமிழில் சொல்லும்போது. அப்படிப்பட்ட மைத்திர நகர சுலோச்சனா லோச்சன சகோர சந்திரனா சந்திரனா இருக்கக்கூடிய ராமனுக்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ராமனுடைய வடிவழக சுவாமி தேசிகன் இந்த இடத்துல காட்டுறதாக அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம், இந்த சூர்ணிக்க தாசன். நாளைக்கு அடுத்த வில்ல பற்றியும் மித்திர நகரத்தை பற்றியும் நாம சீதா பிராட்டிக்கு எப்படி சுயம்வரம் இந்த மாதிரி ஏன் ஏற்பாடு பண்ணான்றதை பற்றியும் நாளை பார்க்கலாம். தாசன்.